ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜாகோ கேமிங். ஓகே கைஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன மாதிரி டைனோஸ்லாம் பிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட் கிபில்லாம் சாப்பிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைனோஸ் தான் இன்றைக்கி நம்ம பிடிக்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி டைனோஸ்லாம் பிடிச்சிங்கன்னா ப்ளூ கலரில் எக்கு போடும், அந்த எக்கை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லான டைனோஸ்லாம் நம்ம பிடிக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய கிளியெலாம் இன்றைக்கி நம்ம வேட்டையாட போகிறோம். நம்ம கிளியோட ரக்கே நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரி ஓகே, இன் கிளம்ப இல்லாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பிடிச்ச கிரிஃபின் கதை முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்ம லூட் எடுக்க போகணுன்னு வச்சுங்களேன், காட் மோட் போட்டுட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேங்க. எப்போலாம் நான் லூட் எடுக்க போகிறேன்னா அப்போல்லாம் ஒரு டைனோ செத்து போயிடுது. அதுக்கு முன்னாடி பார்த்தினா இன்னொரு ஒரு கிளி செத்து போச்சு, இப்போ கிரிஃபின் செத்து போயிட்டான். ரொம்ப கஷ்டம் கைஸ். சரி ஓகே, இங்கே தேவையில்லாத முட்டைகள்லாம் இருக்குது, தூக்கி உள்ளே போட்டுட்டேன். நம்ம இன்றைக்கி எலமெண்ட் கிபிலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்க டைனோஸ் எல்லாம் நம்ம இன்றைக்கி பிடிக்க போயிடலாம். ஓகே, இந்த இடத்துல ஆல்ஃபாவும் போட்டிருக்கா. இதுமாரி டூடுவும் எலமெண்ட் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சூப்பராக இருக்கும். அதுவும் நிறைய ப்ளூ கலர் எக்கு போடும். இப்போதைக்கு நம்ம ப்ளூ கலர் எக்கு போடுறதுக்கு இவன் மட்டும்தான் இருக்கிறான். ஸோ இவனை மாதிரி ஆட்கள் கூட பிடிக்கலாம், ஆனால் இவனை பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏய் என்னடா டே, இப்போ தான்டா முட்டை எடுத்தான், அதுக்குள்ளே முட்டை போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கீங்க. உள்ள போட்டு போயிடலாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம கிளம்பிடலாம். இதுக்கப்புறம் முட்டை எடுத்துனா எடுத்துக்கினே தான் இருக்கணும். நம்ம அப்படியே போயிட்டு எலமெண்ட் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது டைனோ இன்னைக்கு பிடிப்போம். அதாவது எலமெண்ட் கிபில் சாப்பிட்ற மாதிரி டைனோ. அப்படின்னா பச்சை கிளி தான் அதிகமாக சாப்பிடும், அது இங்கே தான் இருக்கும். ஸோ இங்கேயே நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பீச் ஓட்டில் அங்கே இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேயும் போகலாம். இது மாதிரி டூடு எதாவது அது மாதிரிலாம் சாப்பிடுமா? டூடு எல்லாம் ஆல்ஃபா இல்லை டாக்ஸின் தான் சாப்பிடும் போல கைஸ். ஸோ இதேமாதிரி வந்து இதுவும் கிடச்சிருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும், ஈஸியாக ப்ளூ கலர் முட்டைலாம் செஞ்சிடலாம். இவனெல்லாம் போட்டுடலாம், இவன் மோசமான போட்டாச்சு. ஓகே வந்தாச்சு, இதில் யார் யார் பிடிக்கலாம்? ஓகே, இந்த பச்சைக்கிளி செமையாக இருக்கிறானே. ஓகே, இவனை ஒன்றா பிடிக்க ட்ரை பண்ணலாம். இந்த ட்ராப்புக்குள்ளே இவன் உள்ளே வருவானா? பெருசாக இருக்குதே, இருங்க வரேன். நம்ம கிளியை வச்சு உள்ளே செக் பண்ணி பார்ப்போம். உள்ளே போயிட்டானா இந்த வேலைக்கு ஆகாது, வேறு இன்னொன்று செஞ்சு தான் எடுத்துகிட்டு வரணும். ஓகே எஸ், வெளியே போக முடியல இப்போ இதுக்குள்ளே. ஓகே, போக மாட்டான்னு நினைக்கிறேன். அவனை எப்படியாச்சும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டுனா நம்ம ஜெயிச்சிட்டோம். அவனை உள்ளே பிடிச்சி வச்சுட்டு தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேங்க. சரி உள்ளோடா. இவன்தானே அது, சூப்பர். அவனா வராம பாருங்க, இது ஃபீமேலா மெயிலா அது தெரியாம நான் பாட்டு எடுத்துட்டு வர போறேன். நீயா போச்சது? தோ சுத்துது கைஸ், ஃபீமேலா இருக்கணும். ஃபீமேல் தான், சூப்பரு. இருங்க, அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஐயோ, டாக்ஸின் பிளட் 14 தான் இருக்குதா? சரி உனங்க பாத்துக்கலாம். இந்த கன்னு கிழிச்சு ரொம்ப ஆகுது கைஸ், இது இப்போ அப்பப்போ ஷூட் பண்ணவே முடிய மாட்டேங்குது இதில். ஏய் எங்கடா சுத்துற போச்சு? அம்பூட்டை அடிப்போம். இங்கேயா போச்சது? அந்த ஒரு கிராம் பாருங்க, கரெக்டாக எய்ம் பண்ண அடிச்சிடலாம். உட்காந்துருச்சு கேஸ் இது. ஏய் என்னடா டே, இப்படி இப்படி பறந்து பறந்து போற, அடிச்சுதா? அடிக்கவே இல்லையா? ஏன் நம்மளோட எய்மிங் இவ்வளோ கேவலமா இருக்குது இப்பெல்லாம்? சூப்பர் கேஸ், அடிச்சிட்டேன். அஜிஜோ, ஃப்ளேம் ஃப்ளேம் துப்புறானே. இந்த கதவு முடிடணும். உள்ளவா, முடிச்சிருவேன் நினைக்கிறேன். விழுந்துட்டான? விழலையா கைஸ், இன்னும் 2 அடி பட்டுருச்சு அவன் மேல. முடிச்சு விட்டான் கைஸ். இருங்க, ஹெல்த் போஷன் ஹெல்த் போஷன் போடு, ஹெல்த் போஷன் போடு. ஓகே, இப்ப பிரச்சனை இல்லை. எங்க இருக்கான்னு தெரியலையா? அவன் ஓட்டானா?
ஏய் எங்கடா போன? வீணா போனவன் எங்கேயா ஓடி போயிடுறான் கைஸ். ஆர்மர் வேற உடச்சு விட்டு ஓட்டான். ஆ தூர்க்காங்க பாருங்க கைஸ், தலைவர் இங்க இருக்காரா? வா ஐயோ அடி சரியா படலையே. இங்க இருந்து அடிக்க முடியுமா? அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இருங்க அப்ப சுத்திட்டு வந்துதான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு அடி வாங்கினா விழுந்துருவான். வாங்கு சூப்பர் ஏர்ல. ஐயோ அதையும் வச்சிட்டான், முடிச்சு விட்டாங்க. இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறான் அவன், ரொம்ப சிக்கன் பண்ணுறானே நம்மள அவன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். சரி இவன் தான் இருக்கிறான் இங்க. ஏதாவது ஒரு ஆர்மராச்சும் போட்டுட்டு போகணும், மறுபடியும் டக்குன்னு காலி ஆகிட போகிறோம். இவ்வளோ நிறைய ஆர்மர் வச்சுருப்பேனே. இது மட்டும் இருக்கட்டும். இதெல்லாம் ப்ளூ பிரிண்டா? ஜியோ இதுக்கப்புறம் நிறைய ஆர்மர் செஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் கரெக்டாக ஒரே ஒரு ஷாட் அடிச்சிருந்தானா அவனை பிடிச்சிருக்கலாம் கைஸ். அவன் செம பவர்ஃபுல்லாக இருக்கிறான். ஓகே பக்கத்துலேயே தான் கைஸ் பறந்துட்டுருக்கான், வீணாக போனவன். யார் அவன் அடிச்சுதே? பைத்தியக்காரன் தனியாக செஞ்சு போச்சுரா. சூப்பர் அடி. இருங்க நம்மளோட லூட்ல இங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்க. ஏய் கைஸ் என்னாச்சு? யூ டைடா? என்ன நடந்துச்சு? யார் நம்ம மேலே இப்போ நெருப்புது பண்ணுது? ஆனாங்க இப்போதைக்கு பறந்து போகிறதுக்கு டைனா கூட இல்லையே. அவ்வளோதான். இது என்னது, இதெல்லாம் போட்டுருமா? நம்மளுக்கு தெரியும் வேற மாதிரி பவர் இருக்குமே. அந்த ஹெல்மெட் போட்ட டூடு தான் நம்மளை கொண்டுட்டுருக்கோன்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படியே போவோம். அசால்ட்டாக வந்தால் நெருப்புட்டான், கொண்டுட்டான், முடிச்சிட்டான் வேலையே. நேராக அதுக்கு டோப்பரும் குறைஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை பக்கத்துலேயே தான் கைஸ் பறந்துட்டுருக்குது. எப்படி கிடக்குறான் பார்த்தீங்களா? எங்க போச்சு அது? கைஸ் இருக்குது கைஸ். நம்ம ஆளுங்க எல்லாரும் பேசிவில போட்டு போயிடலாம். இந்த டீலும் வந்து அட்டாக் பண்ணுவானு ரொம்ப இது மாதிரி. ஆடா என்னடா இது, போடு அடி விழுந்தது பாருங்க அவனுக்கு. எங்க போனான் அவன்? இன்னும் ஆறே ஆறு புல்லட் தான் கைஸ் இருக்கு, அதுக்குள்ள எங்க போச்சுன்னு தெரியாது. அதுதானா? ஓ அங்க போய் ஒளிஞ்சிங்க. நான் அவன் இருங்க வரேன். சரி நீ தாண்டா பரப்ப பர. எய்ம் பண்ணா ஒரு கட்டி விடும். முனி போச்சு. ஏய் எத்தனை வாட்டி கேசிவன் அடைச்சா? நம்ம கிபில் இத்தனை இப்பயும் வீட்டுக்கு போயிட்டு கிபில் எடுக்காம வந்திருக்கும் பாத்தீங்களா நம்ம. சரி இது மேலதானே இருக்கு. போச்சுரா 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 போச்சுரா. தேவையில்லாம இப்ப கேள்வி வந்தாச்சு. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டுக்கு போயிட்டு கிபிலே எடுத்துட்டு வந்துடும். ஓம் அவ்வளோ ஆட்டம் போட்டுருந்தான் இவன். அட்வான்ஸ் எலமெண்ட் கிபில் சாப்டே சூப்பர் கைஸ். செமையா இருக்கிறான். இவனோட பவர்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாமா? அப்படியே பச்சைக்கல இவனோட சேடல் கொடுறா, நான் அப்புறம் போயிட்டு கூட வீட்டில் உனக்கு வேற போட்டு தரேன். எங்க இருக்காங்க இன்னொருத்தவன்? அவ்வளோதானா? இன்னைக்கு வந்தது எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. ஒரே ஒரு கிளி பிடிக்கிறதுக்காக இத்தனை போராட்டம் பண்ணோம் நம்ம. ஒர்க் பரெக்ட்.
எங்கடா போற? உன் சேடல் குடுற. நீ உள்ள வா, சேடல் போட்டுருமா? ஓகே, தூக்கிட்டு பறப்பான் போல. என்னோட அட்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பரு, ஏதோ ஒரு பிளாஸ்மா இது மாதிரி விடுறான் இந்த ட்ரைக்கு கிட்ட. நம்மளோட அட்டாக் என்னதுடா இது? ஏன் நம்ம தெரில. சரி, இந்த ட்ரை கிட்ட நம்ம அட்டாக் எப்படி ஒர்க் செய்யுதுன்னு பார்ப்போமா. ஓ, வேற மாதிரி காசிவன் அட்டாக் பங்கமாக விட்றான். அதனால தான் நம்ம இவ்வளோ ஸ்பீடாக செத்து போயிட்டோமா. 4000 மேலே இவனுக்கு டேமேஜ் போகுது இந்த திட்டு பறவைகிட்ட. செம்ம. சரி, ஓகே ஓகே, நம்ம வந்து இப்போ, ஐயோ காய்ஸ் வேற மாதிரி கலெக்ட் பண்ணுறாங்க காய்ஸ்வன். சடல் கொடு, வீட்டில் போயிட்டு உன்னோட பார்த்துக்கிறேன். சாவ் கைஸ், இவனே 2000 தான் கைஸ். அவன் 4000 விட்றாங்க கைஸ் அப்போ. அவன் பவர்ஃபுல்லான இது டைனோ தான் போலவன். சரி ஓகே, அவனை அதுக்கப்புறமேட்டு இன்னொரு சேடல் செஞ்சு அவனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நிறைய ஃபெதர்ஸ்லாம் தேவைப்படுது. இங்கே இருக்கிற எல்லா பச்சைகளையும் போட்டு தள்ளுவோம். இங்கே காய்ஸ் ஒரு பச்சைகளையும் காணோம், நிறைய இருந்தது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடற்கரை சைடு போயிடுவோம், அங்கேயாச்சும் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இப்போ ப்ளூ கலர் முட்டை ரொம்ப தேவைப்படுது. அதை வச்சா தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்து பவர்ஃபுல்லான டைனோஸ்லாம் பிடிக்க முடியும். ஏய், என்னடா இதே வித்தியாசமான உயிருனா. ஓஹோ, இது பிடிக்கலாம் போல கைஸ். இது ஒட்டகச்சிவங்கிக்கு மூக்கு கொஞ்சம் புடச்சிக்கின்னு வந்துருக்குது வெளியே. இருங்க, இவனை இவனை போட்டுடலாம் திருட்டு பறவைய. சரி, அவனை ட்ரை பண்ணுமா. நாலே நாலு புல்லட் தான் கைஸ் இருக்குது. அப்புறமேட்டு செய்யணும் போயிட்டு வீட்டில் வச்சு. அந்த நாலு புல்லட்டில் இப்போ மூணு தான் இருக்குது, அதையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். பக்கத்துலேயே போயிட்டு அடிப்போம், நம்மளுக்கு அதுதான் வரும். கிளிச்சி ஆகுது கைஸ் இது பாருங்க. ஓகே, ஒரே டி. என்னடா ஒரே டியில் வின்ட்டான். அதுவும் நல்ல விஷயம்தான். பெரிஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிடுவோம், அவனுக்கு கொடுக்க வேண்டியதான். கேமிங் எவ்வளோ ஸ்பீடாக வரான். நம்ப ஆள் இருப்பானே பெரிஸ் கலெக்ட் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு. பெரிஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொடுறோம். போகுதுன்னு நினைக்கிறேன், இதுவே அதிகம் அவனுக்கு. எண்பத்தி மூணு. இது இது எவ்வளோ வேணால் செஞ்சுக்கலாம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட. சீக்கிரமாக டைம் ஆகும். இவன் என்ன வித்தியாசமாக இவனை ரெடி பண்ணியிருக்கானுங்க. யானையும் இதுவும் கலந்த மாதிரியே. ட்ரிங்க் வாட்டர். ஏ ஓகே, இவனை பாலைவனத்தில் யூஸ் பண்ணுறது போலயே. ஐயோ, நைட் ஆயிடுச்சே. சூப்பர், பைபிள் டைம் ஆயிட்டான். ரைட் பண்ணலாமா இவனை? வேடிக்கையா இருக்கிறாங்க. இந்த மோட் அட்டாக்லாம் பண்றதுக்கெல்லாம் இருக்கா? சரி, உள்ளவா, நான் உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன். யார் அவன் அட்டாக் பண்ணுறவன்? இவன் ஏன் மேலே போனான்? கிளவா,
அந்த தண்டர் பேர்டு எவ்வளோ போகிற? ஓ, இவன் தான் அட்டாக்கு காரணமா? வீணாக போனவன். ஓகே சார், இவனை போட்டுடலாம்னு நினைக்கிறேன். நம்ம கண்ணை முடின்னு எலக்ட்ரிக் ஷாக் விட்டுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுங்களேன், செத்து போயிடுவான். அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு பாருங்க. சரி, இவனும் சாவலியாவன். இருட்டுக்குள்ளே அப்படியே ஒரு ரத்த கிளரியான ஒரு அட்டாக் தான் நடக்குது. அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. ரெட் கலர் வந்து 15 கிடச்சிருக்கா? அப்போ நிறைய ரக்க தேவைப்படுது கேஸ் நம்மளுக்கு. என்னது இந்த செடி எரிஞ்சிட்ருக்கு ஏதோ? ஐயோ, என்ன கேஸ் இது? ஷட், சரி கொஞ்சம் விடிஞ்ச பிறகு போவோம் அந்த சைடு. ஓகே, இப்போ நம்மளை என்ன கொன்னுச்சு? என்னத்த கொன்னுச்சுன்னு தெரில கேஸ் நம்மளை. இவன் தான் கொண்டானா நம்மளை? ஆ, சரிங்க வரேன். என் உடம்புல பாருங்க வெடிகுண்டு. அடா பொண்ணாடா, சூசைட் பாம்பு பண்ணிட்டாங்க ஏசு நம்ம கிட்ட. வீணா போனவன் கிட்ட வந்து வெடிச்சிடறான்னு நினைக்கிறேங்க ஏசு. அவன் எப்படி செத்து போய் கிடக்குறான் பாருங்க. என்னோட உடம்பே நானே கரண்ட் ஷாக்கில் எடுக்கணும். ஆறு மாதிரி இல்லை கைஸ் நம்ம கிட்ட இப்போ. எல்லாத்தையும் உடச்சு விட்டானுங்க. க்ளவுஸ் மட்டும் கிடச்சிருக்கு கேஸ். சரி, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இன்னும் நிறைய வேட்டையாட வேண்டியது தான். வா, எப்படி இருக்கு பாருங்களேன் இந்த லொக்கேஷனு, செம்மையாக இருக்குது கேஸ். பச்சைகளை நிறைய காணவே காணோம். ஆ, தோர்கான் பாருங்க, இவங்கெல்லாம் போட்டுற வேண்டியதான். ஐயோ, இதெல்லாம் குட்டியா? இதெல்லாம் வேலைக்காவது கேஸ். பெருசு தான் எங்கேயாச்சும் கண்டுபிடிக்கணும். அப்போது எந்த அளவுக்கு அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கிபில் செய்யலாம். ஆல்ஃபா பிளட்டு. ஏதோ பேக் எதை விட்டுருக்கணும். பேக் எதை விட்டுருக்காங்க கேஸ். சூப்பர், ஆ இருக்கிறதே தான் கொடுக்குறானுங்க. ஏன் முட்டையெல்லாம் விட்டு வைக்கணுமே? டேய் 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 டேய், டேய் யாராமா பொத்துன்னு வந்து விடுறான்? எங்க இங்க இந்த பச்சைக்கள்லாம் நிறைய இருந்துச்சு, எதுவுமே காணோம். என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. இங்க நிறைய சுத்திட்டு இருக்கோம், இதெல்லாம் கொண்டுட்டு வரலாம்னு பார்த்தேன். நம்ம எதையாச்சும் ஒன்று தேடிட்டு வந்தால் தாங்க கேஸ் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. சரி ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி பிடிச்ச வரைக்கும் போதும், வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து செகண்ட் வீடியோவில் மீதி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதோட முடிச்சுக்கலாம். சரி ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காமல் உங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.